பெண்களும் குழந்தைகளும் ஜனநாயக நாட்டில் உயிருடன் எரிக்கப்படுவது வேதனை அளிப்பதாக மேற்கு வங்க ஆளுநர் கருத்து தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற தீவைப்பு சம்பவத்தில் 8 பேர் பலியானது குறித்து ஆளுநர் ஜக்தீப் தங்கர், இந்த சம்பவம் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை காட்டுகிறது, வன்முறை கலாச்சாரம் மற்றும் சட்டமின்மைக்கு ஒத்ததாக அரசு இருப்பதை அனுமதிக்க முடியாது, இந்த சம்பவம் குறித்து தனக்கு அவசர தகவல் அனுப்புமாறு தலைமை செயலாளருக்கு அழைப்பு விடுத்திருந்தார். இதற்கு முதல்வர் மம்தா தேவையற்ற அறிக்கைகளை வெளியிடுவதை ஆளுநர் தவிர்க்க வேண்டும் என பதில் கூறியிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக மேற்கு வங்க கவர்னர் ஜக்தீப் தங்கர் செய்தியாளர் சந்திப்பில் பெண்களும் குழந்தைகளும் உயிருடன் எரிக்கப்படுவதை விட ஜனநாயகத்தில் வேதனை தரக்கூடியது வேறு எதுவும் இருக்க முடியாது, இந்த காட்டுமிராண்டித்தனமான செயல் மனித நேயத்தையும் ஜனநாயகத்தையும் வெட்கப்பட வைத்துள்ளது, இந்த விவகாரத்தில் இனி நான் எதுவும் பேச மாட்டேன், பிரதமர் பேசியதை நீங்கள் அனைவரும் கேட்டிருப்பீர்கள், சமீப கால வரலாற்றில் இது போன்ற படுகொலைகளை நாம் யாரும் பார்த்ததில்லை என கூறினார். What has happened at Rajpur Hat is a shame on democracy, shame on humanity. The government of the day has not learned the lesson, even after National Human Rights Commission, by a thorough report in pursuant to a judicial order indicated in West Bengal, there is law of the ruler, not rule of law.